ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஒய்ஃப் ரொம்ப நாள் கழிச்சு அரேபியன் ஹோட்டல் சாப்பிட்றக்கா போயிருந்தோம். உங்கள் புதுசு ஒரு கடை பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போய் மெனு கார்டு எடுத்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும். அப்புறம் கடை பேர் பார்த்தா வேஃபில் கட்டன் போட்டுருந்துச்சு. சரி, அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது டெட் பை சாக்லேட் அப்படின்னு சொன்னார். சரி, எங்களுக்கு ஒரு டெட் பை சாக்லேட் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 90 ருபீஸ் அப்படின்னாரு. சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேஃபில் மிஷினில் பிரெட் எடுத்து தடவுனார். அதுக்கப்புறம் அதில் வந்து இட்லி மாவு மாதிரி மாவு எடுத்து வேஃபில் மாவு எடுத்து ஊற்றினார். ஊற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது அச்சு மாதிரி வரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பெரிய வேஃபில் ஒன்று வச்சிருந்தார். சரி, அதை எடுத்து அச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் கற்றுக்கொள்வது கடகடன் கட் பண்ணிவிட்டு சாக்லேட் எடுத்து படபடன்னு தடவுனார். சரி, நிறைய சாக்லேட் போடுறாரு, நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். சரி, பிரெட் மாதிரி மூடி அப்படியே கொடுத்துருவார் நினச்சோம். அப்படியே கொடுக்காம மறுபடியும் மேலே வந்து பிரெட் மறுபடியும் சாக்லேட் தரவுனார். சரி, வா கொடுங்க கொடுங்க அப்படிங்கிறதுக்குள்ளே மறுபடியும் சாக்லேட் சாஸ் எடுத்து மேலே தரவுனார். சரி, செம்மையாக சாக்லேட் சாக்லேட்டாக நீ சாப்பிட போகிறோம் அப்படின்னு என் ஒய்ஃப் ஜமா ஜாலி ஆகிட்டா. சரின்னு அப்படியே அதை வந்து பேக் பண்ணி என் ஒய்ஃப் கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் அவன் மூஞ்சியில் பொலிவை பார்க்கணும், என்ன ஒரு சந்தோஷம் மேலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போயே சாப்பிடணுன்னு சரி, பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு, அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பைட் எடுத்து ஒரு கடி கடிச்சா. கடிச்சிட்டு செம்மையாக இருக்குது, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தா. அப்போ நான் சாப்பிடாமல் இதாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடி எடுத்து கடிச்சு சாப்பிட்டேன். செம்மையாக கரன்சியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.